ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளான உக்ரைனுக்கு ராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை தற்பொழுது ஸ்வீடன் அளித்திருப்பதாக அதனுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். ட்விட்டரில் இதனை பதிவிட்டிருக்கிறார். புதினுக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கி வருவதாகவும் ட்விட்டரில் தற்பொழுது ஜெலன்ஸ்கி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள உக்ரைனுக்கு ஸ்வீடன் உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது. ராணுவம், தொழில்நுட்பம் மற்றும் மனிதாபிமானம் சார்ந்த உதவிகளை தற்பொழுது ஸ்வீடன் வழங்கியிருப்பதாக ஜெலன்ஸ்கி தற்பொழுது ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். உக்ரைனுக்கு ராணுவம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை ஸ்வீடன் வழங்கியிருப்பதாக புதினுக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கி வருவதாகவும் ட்விட்டரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்திருக்கிறார். புதினுக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கி வருவதாக ட்விட்டரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதேபோல ரஷ்யாவின் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் உக்ரைனுக்கு ஸ்வீடன் உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது. ராணுவம், தொழில்நுட்பம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை ஸ்வீடன் வழங்கியிருப்பதாக அதனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ட்விட்டரில் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உக்ரைனுக்கு ராணுவம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை அளித்திருப்பதாக பிரதமர் ஜெலன்ஸ்கி தற்பொழுது ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். புதினுக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கி வருவதாகவும் ட்விட்டரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து பதிவிட்டிருக்கிறார். உக்ரைனுக்கு ராணுவம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை அளித்திருப்பதாக பிரதமருக்கு நன்றி என்று ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து பதிவிட்டிருக்கிறார். அதேபோல புதினுக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கி வருவதாகவும் ஜெலன்ஸ்கி ட்விட்டரில் கருத்து பதிவிட்டிருக்கிறார். ரஷ்யாவின் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் உக்ரைனுக்கு ஸ்வீடன் தற்பொழுது உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது. உக்ரைனுக்கு ராணுவ, தொழில்நுட்ப மற்றும் மனிதாபிமான உதவிகளை ஸ்வீடன் வழங்கியிருப்பதாக அதிபர் ஜெலன்ஸ்கி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். உக்ரைனுக்கு ராணுவம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை அளித்திருக்கும் பிரதமருக்கு நன்றி என்றும் ஜெலன்ஸ்கி அந்த ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.